இந்த கடன் சுமை அதிகமானதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத என்னன்னு சொல்லி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் சார். இல்லை, இந்த பட்ஜெட்டை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லணும் அப்படின்னா, இது வந்து இடைக்கால பட்ஜெட்டுங்க. இடைக்கால பட்ஜெட்னா என்னென்னா, இப்போ இன்னும் வந்து 2 மாதம் தான் இருக்குது தேர்தல் அறிவிக்க. வந்து ஏப்ரல் 1 அப்புறம் வந்து அந்த தேர்தலுக்கான கோட் ஆஃப் கான்டெக்ட்ஸ் வந்து வந்துடும். ஸோ நீங்கள் எந்த ஒரு புதிய திட்டமும் இதுவும் வந்து பண்ண முடியாது. ஸோ இது வந்து இடைக்கால பட்ஜெட். இதில் வந்து சென்ற வருடம், சென்ற ஆண்டு முழுமையாக வந்து துறை வாரியாக என்னென்ன செலவு பண்ணியிருந்தோமோ அதே விகிதத்தில் இந்த 2 மாதத்துக்கு வந்து ஒதுக்கீடு செஞ்சுக்கலாம், அவ்வளோதான். புதிய திட்டங்கள் எது அறிவித்திருந்தாலும், ஒரு சில புதிய திட்டங்கள், மெட்ரோ அந்த இதெல்லாம் வந்து அறிவித்திருக்கிறாங்க, அது எதுவுமே வந்து நடைமுறைப்படுத்த முடியாது. ஏன் அப்படின்னா, அப்ரூவல் ஏற்கனவே சென்ற நிதியாண்டில் வந்து என்னென்ன திட்டங்களுக்கு வந்து அசம்பிளியில் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்களோ அதை மட்டும்தான் வந்து செயல்படுத்த முடியும். புதிய திட்டங்களுக்கு வந்து நீங்கள் அனுமதி வாங்கிறதுக்குள்ளே, அப்ரூவல் வாங்கிறதுக்குள்ளே இந்த 2 மாதம் கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்துடும். ஸோ ஏப்ரல் 1 கோட் ஆஃப் கான்டாக்ட் வர்றதுனால புதிய திட்டங்கள் எதையும் வந்து அமுல்படுத்த முடியாது. அது ஒன்று. ஸோ இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ நமக்கு வந்து கடன் சுமை வந்து 1,04,000 கோடியாக வந்து இந்த நடப்பு நிதியாண்டுக்கு 2020-2021 வந்து 59,000 கோடி கடன் வாங்குவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதற்கு வந்து கிட்டத்தட்ட 2 மடங்கு வந்து வாங்கியிருக்காங்க. 104,00,000 கோடி ரூபாய் வந்து 1,04,000 கோடி ரூபாய் வந்து கடன் வாங்கியிருக்கிறாங்க. ஒட்டுமொத்த கடன் பார்க்கும்போது வந்து 5.7 லட்சம் கோடி ரூபாய் வந்து அடுத்த ஆண்டுக்கு வந்து கடன் வந்து இருக்குது. இதற்கு வட்டி மட்டுமே வந்து, இந்த சுமை எந்த அளவுக்குனா, இதற்கு வட்டி மட்டும் வந்து இந்த ஆண்டுக்கு வந்து 37,500 கோடி ரூபாய் வட்டி செலுத்துகிறோம். அடுத்த ஆண்டுக்கு வந்து 42,650 கோடி ரூபாய் வந்து வட்டி செலுத்துகிறோம். இந்த வருடம் நமக்கு ஒட்டு மொத்தமாக கிடைச்ச வருவாய் வந்து 1,80,000 கோடி. அதில் நீங்கள் 42,000 கோடி ரூபாய் வட்டிக்கு மட்டும் செலுத்துறீங்கன்னா என்ன ஒரு நிதிநிலை மேலே இருக்குங்கிறது வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு புரியும். மத்திய அரசுக்கிட்டேருந்து 69,000 கோடி இல்லை 70,000 கோடி வரணும். ஆக்சுவலாக வந்திருக்கிறது வந்து ஒரு 11,000-12,000 கோடி வந்து குறைவாக வந்திருக்குது. ஸோ இந்த 2 இழப்பீடும் வந்து வருவாய் சைடில். செலவு சைடில் பார்த்திங்கன்னா, அரசு வந்து இந்த சம்பளம் நிறுத்தினது, டிஏ ஃப்ரீஸ் பண்ணது, இதெல்லாம் செஞ்சு வந்து நிறைய வந்து செலவுகளை குறைச்சிருக்கிறாங்க. அது வந்து கிட்டத்தட்ட 12,479 கோடி ரூபாய் வந்து செலவுகளை வந்து அவங்க குறைச்சிருக்கிறாங்க. ஆனால் கோவிட்னால வந்து கூடுதல் செலவும் வந்து ஆயிருக்குது, அது வந்து ஒரு 24,000 கோடி. ஸோ ஒட்டு மொத்தமாக பார்த்திங்கன்னா செலவு வந்து ஒரு 12,000 கோடி அதிகமாகிருக்குது. வரவில் வந்து ஒரு 38,000 கோடி குறைஞ்சிருக்குது. ரெண்டும் சேர்ந்து வந்து 50,000 கோடி துண்டு விழுந்திருக்குது. ஸோ அந்த 50,000 கோடி தான் வந்து இங்கே பார்க்கும்போது நமக்கு வந்து கடனாக மாறி இருக்குது. பட் இந்த பலு என்னென்னா, இந்த கடன்கள் அனைத்துமே வந்து நீண்டகால கடன்கள். 10 வருடத்துக்கு மேலெலாம் வந்து இந்த கடன் இருக்குது. ஒரு கணிசமான அளவு கடன் 10 வருடத்துக்கு மேலே. நீங்கள் இப்போ அடுத்த ஆண்டிலிருந்து 42,000 கோடி வந்து வட்டி செலுத்த போகிறீங்க அப்படின்னா, பொருளாதார வேகமாக வளர்ச்சி அடையாத ஒரு சூழலில் இந்த வருவாய் வராது. ஸோ அப்படிங்கும்போது வந்து மிக சிரமமாக இருக்கும். நம்ம வந்து நம்ம குழந்தைகள் மேலே நம்ம இந்த பலுவை போடுற மாதிரி ஒரு இதுங்க. 10 வருடத்துக்கு மேலே இந்த கடன் இருக்குன்னா நீங்கள் எவ்வளோ வட்டி செலுத்துவீங்க? இப்போ வந்து 42,000-43,000 கோடி நீங்கள் வந்து வட்டி செலுத்த போகிறீங்க இப்போ இன்றைக்கி உள்ள கடனுக்கு அப்படின்னா, அடுத்த பட்ஜெட்டில் நீங்கள் எங்கே நலத்திட்டங்களுக்கு செலவு பண்ணுறது? உங்களுடைய ஒட்டுமொத்த வருவாயே வந்து எல்லாம் சேர்ந்து வந்து ஒரு 2 லட்சம் கோடி தான் வரப்போகுது. அதில் வந்து நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் வந்து வட்டிக்கு மட்டும் செலுத்துறீங்கன்னா மீதி வந்து செலவு பண்ண முடியாது. ஒன்று. ரெண்டாவது வந்து பொருளாதார வளர்ச்சி விகிதம். இப்போ வந்து வரி வருவாய் வந்து நம்ம திரட்டுறது எப்படின்னா, பொருளாதாரத்தை வந்து வளர்ச்சி விகிதத்தை அதிகப்படுத்தினா தான் வேலை வாய்ப்புகள், வருமானம்லாம் கிடைக்கும். அதன் மூலிமா அரசுக்கும் வந்து வரி வருவாய் வரும். பட் இந்த லாக்டவுன் அறிவித்ததுனால வந்து வளர்ச்சி விகிதம் குறைஞ்சிருக்குது, வேலை இழப்புகள் ஏற்பட்டிருக்குது, வருமான இழப்புகள் ஏற்பட்டிருக்கு. ஸோ இப்போ இவங்க பட்ஜெட்டு, தமிழ்நாடு பட்ஜெட், நம்மளுடைய வளர்ச்சி விகிதம் வந்து இந்த ஆண்டுக்கு வந்து 2.2% மாதிரி வந்து கணக்கிடுது. 2%, அதாவது போன பிப்ரவரியில் வந்து 11% இந்த ஆண்டு வளர்ச்சி அடைவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்த்தோம். ஆக்சுவலாக 2% தான் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறோம். ஸோ இவங்க ஆக்சுவலாக இந்த வருடம் என்ன வளர்ச்சின்னு எதிர்பார்த்தாங்களோ, அந்த எதிர்பார்த்த வளர்ச்சி என்னென்னா, அந்த எதிர்பார்த்த வளர்ச்சியோட ஒப்பிடுகையில் வந்து 7% குறைஞ்சிருக்குது. ஸோ 19-20 ஒப்பிடும்போது 2% வளர்ச்சி. இவங்க இந்த வருடத்துக்கு எதிர்பார்த்த வளர்ச்சியோடு ஒப்பிடும்போது வந்து 7% வளர்ச்சி குறைஞ்சிருக்குது. ஸோ இப்போ வளர்ச்சி வந்து இவ்வளோ குறைவாக வந்து இருக்கும்போது, செலவை அதிகம் பண்ண வேண்டிய ஒரு சூழலில் வந்து நீங்கள் செலவை குறைச்சிங்கன்னா மக்களுக்கு வந்து அது எந்த வகையில் அவங்களோட துன்பத்தை வந்து இன்னும் அதிகப்படுத்தக்கூடியதாக இருக்கும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.